வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ராகேஷன் ஜெனி 2.0 சேனல்லேருந்து விஜய் ஆண்டனி வெர்சஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் லிரிக்ஸ் அலப்பறைகள், அந்த வீடியோட ரியாக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் கீழே ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் வந்து நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நாங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒன்ஸ் அப்பான் டைம் நம்ம எல்லாருக்குமே விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனின்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், இல்ல இப்போவும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட பாட்டுனா ஒன்ஸ் அப்பான் டைம் எல்லாம் நேத்து பிறந்த பச்சை குழந்தையில இருந்து தெருமுக்குல உட்காந்துருக்க ஆயா வரைக்கும் ஏன் சின்ன ஆளும், அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் இருக்கோ இல்லையோ, அவரோட லிரிக்ஸ் இருக்கே மரண பங்கமா இருக்கும். பட் விஜய் ஆண்டனிக்கே டஃப் கொடுக்கறதுக்குன்னு இன்னொரு மியூசிக் டைரக்டரும் இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமா? ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ். இவங்கள யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம். இன்னும் தெளிவா புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் ஆண்டனியோட ஒரு சாங் பார்த்தலாம். அம்மா என்ன கட்ட வரது பாத்துறா? ஏங்க அம்மா ஒரு பயங்கரமான லிரிக்ஸ் இருக்கும். அது என்னன்னா, ராயல் என்ஃபீல்ட் மாதிரி பிரைசஸ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட போலாமா? தமிழே வரலையே. இது என்ன பாட்டுன்னு கூட தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் லைனை ப்ளே பண்ணி காட்டுறேன், அதை கேட்டதுக்கு அப்புறம் புரியும். ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. தெரியாமலேயும் இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி அயோக்கிய பய கிடையாதுங்கிறாங்க. ஒருவேளை இந்த விஜய் ஆண்டனி இல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டெல்லாம் கேட்காத ஒருத்தன் பாத்ரூம் வெளில நின்று லைட்டா ஒட்டு கேட்டானா, ஒருவேளை காலங்காத்தால பாத்ரூம் வர மாட்டேங்குதுன்றதுக்காக மந்திரம் போட்டு வர வைக்கிறானோ அப்படின்னு சத்தியமா நினைப்பானுங்க. அந்த அளவுக்கு இருக்கு லிரிக்ஸ். இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குமே. சரி, ஆரம்பிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விஜய் ஆண்டனியோட ஃபர்ஸ்ட் படமான சுக்ரன். நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் படமான சுக்ரன்லயே ஜிப்ரிஷ் இறக்கி விட்டாரு. தமிழ்ல சொல்லுங்களேன். அதுதான், ஒருத்தனுக்கும் புரியக்கூடாது, ஆனா நம்ம சொல்ல வந்ததை நுணுக்கமா சொல்லி விட்டுருணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வாலி வைரமுத்து கண்ணதாஸ் கண்ணதாசன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லிரிசிஸ்டா இருந்தாலும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் பண்ணி தர மாட்டீங்களே அப்படின்னு ஒரு சில மியூசிக் டைரக்டர்லாம் காண்டாவாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றதுன்னா தெரியாம எஸ் ஏ ராஜ்குமார் என்ன பண்ணுவாரு, லாலா லேலேன்னு சொல்லி பொண்ணுங்களை விட்டு கோரஸ் பாட விட்டுருவாரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் வெர்ஷன் ஆகி இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டனி கைக்கு வந்து ஜிப்ரிஷா மாறி இருக்கு. அதுதான் இந்த லேது நத்தன லேது நத்தன.
சரி, இந்த லேது லத்தன அப்படின்னா என்ன, இந்த வார்த்தை எப்படி அவர் மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நம்ம விஜய் ஆண்டனி மியூசிக் சான்ஸ் கேட்டு தெலுங்கு பக்கம் போனார். போன இடத்துல எல்லாம் சான்ஸ் லேது சான்ஸ் லேதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ்ல நம்ம விஜய் ஆண்டனி விஐபியில வர தனுஷ் மாதிரி வாசல்லே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அமலா பால் மாதிரி அவரோட எக்ஸ் லவர் மைண்டுக்கு வந்து அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுக்ரன் படத்துக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அப்படி உருவாக்கியது தான் இந்த லேது லத்தன என்ற வார்த்தை. இப்ப கேளுங்க, கரெக்டா வரும். பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுதா? ஆமாங்க. நெக்ஸ்ட் இப்ப ஹாரிஸ் ஜெயராஜோட பசி கரி அந்த பாட்டை பாத்தலாமா? இந்த பாட்டை பச்சை குழந்தைகள்கிட்ட போய் கேட்டா கூட ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆன பாடல். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனது 2001ல், பட் சுக்ரன் ரிலீஸ் ஆனது 2005ல. சோ ஜிப்ரிஷ் கிங் யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான். நான் நம்பர் 1. 2001லயே வாய்க்குள்ளேயே நுழையாத ஒரு சில வார்த்தைகளை நுழைச்சு விட்டு பாட்டா வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப அதே படத்துல இருக்க ரெண்டாவது பாட்டுல இருக்க ஒரு ஜிலேபி, இத்தோட முடிச்சாரா? இல்ல, அதே படத்துல மூணாவதா இன்னொரு பாட்டு இருக்கு. வருத்தப்படாதே, நீ கொஞ்சம் பேச்சையும் குறைச்சு நாக்கம் அடிச்சு அப்படியே உன்னாக்கால உள்நாக்க தொட்ட மாதிரி வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டிருக்காரு. தோ பாடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட நாக்கம் அடிச்சு உள்நாக்க தொட்ட மாதிரி வச்சு இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடலாமா? இத வச்சு பாக்குறப்போ ஹாரிஸ் ஜெயராஜோட லல்லாயில ஏகப்பட்ட ஆய் வர்றதுனால கேக்குறது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. பட் நம்ம விஜய் ஆண்டனி போட்ட லக்கினவா இல்ல நக்கினவான்னு தெரியல, சேர்த்து வச்சு கேக்குறப்போ கொஞ்சம் கிளிகிழப்பா இருக்கு. இந்த ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே வின்னர். அப்படின்னு வேர்த்து விறுவிறுத்தாலும் எப்படியாவது ஒரு டியூன் போட்டு கொடுத்துடணும்னு சொல்லி வேர்த்துட்டு இருக்கிறப்பவே
ஷபா சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தாரா, அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த உஸ்ஸையும் ஷபாவையும் அப்படியே கட் பண்ணி உஷ் ஷே அப்படின்னு சேர்த்து இந்த டியூனை போட்டிருக்காரு. இந்த பின் சக்கரத்துல வந்து ஒரு புஷ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி விட்டாச்சுன்னா அதுல ஒரு சின்ன ஒரு சக்கரம் மாதிரி போய் அந்த நம்ம வீலோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிரும். நம்ம பெடல் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்ல லைட்டு வெளிச்சம் ஹெட்லைட்ல வெளிச்சம் வரும்லாம், பெடல் பண்ணும்போது தான் வெளிச்சம் வருமா? சைக்கிளே பார்த்தது இல்லை போல இருக்கு. சைக்கிள் எல்லாம் ஓட்ட தெரியும் நாங்க. நைன்டிஸ் இல்லையா அப்போ? எனக்கு தெரிஞ்ச சைக்கிள் வந்து அந்த மண்டையெல்லாம் இருக்காது, லைட்லாம் இருக்காது. கீழே கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இந்த டீ போடுவாங்கல்ல டீ கடையில் பாய்லர் மாதிரி ஒரு சின்ன ரொம்ப ரிஸ்க் போல அப்படின்றதுக்காகவும் சரிங்க எழுதப்பட்டதுதான் இந்த டைலாமோ. அது சரி, லைட் லைட் தானே பாடி இருக்கணும், ஏன் டைலாமோன்னு பாடினாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பிகாஸ் அந்த லைட் அடிச்ச கருவியின் பெயர் டைனமோ, அதனாலதான் டைலாமோ அப்படின்னு பாடியிருக்காரு. என்ன விஜய் ஆண்டனியோடவே டைனமோக்கு பதிலா டைலாமோ பாடிச்சு. ஒரு பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் இந்த சமயத்தில் யோசிக்கணும். இந்த பாடல்கள் இந்த வரிகள்லாம் சாதாரணமாக உருவாகிறது கிடையாது, அது எல்லாமே நம்ம மியூசிக் டைரக்டரோட வலி ரத்தம் வேதனையிலிருந்து உருவானது. எனக்கு எல்லா பதிலையும் பின்னாடியும் பயங்கரமான ஒரு டார்க் ஸ்டோரி இருக்கு. அதனால இவர் தான் அவர் கஷ்டப்படுவாரு, அவர் தான் ரெண்டு பேரோட ஸ்டோரியும் மதிச்சு ரெண்டு பேருமே வின்னர் அறிவிச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். நிஜமாவே உனக்கு அப்போ வந்து டைனமோன்னு சைக்கிள்ல லைட்டு பார்த்துருக்கேனான்றது டவுட் தான். ஒன் செகண்ட், உனக்கு கூகுள் பண்ணிக்க. நீ கூகுள்லாம் பண்ணாடா. கூகுள் பண்ண இல்லை, நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்போ? நான் பெரிய அந்த பச்சை கலர் சைக்கிள்லாம் பார்த்துருக்கேன், லைட்டு தெரில, ஞாபகம் இல்லை. டைனமோ தெரியலையா? டைனமோ தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. களி வேணால் ஊதி டைனமோ தெரியல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாதுன்னு சொன்னேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே போகும். புக்கு வருது, ஏன் டைனமோ தெரியல? ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட், பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட், அதை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.